கடந்தது 100 ஆண்டு பூர்ணம் விஸ்வநாதன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பக்கத்துல முன்னீர்பள்ளம் கிராமத்துல 15 நவம்பர் 1924 ஆண்டு பிறந்தார். கல்வி வாழ்க்கையை முடிச்சவர் தன்னோட 24 வயதுல டெல்லி அகில இந்திய வானொலி நிலையத்துல செய்தி பிரிவு செய்தி வாசிப்பாளரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. டெல்லி மகாத்மா காந்தி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை கடந்துதான் அவர் தினமும் வானொலி நிலையத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. காந்தி அவர்களின் பல பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்துகிட்டு வந்திருக்காரு. இவர் வாழ்க்கையில முக்கியமான தருணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்கு. இந்திய சுதந்திரம் பெற்ற நாள்ல டெல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் 5:30 மணி செய்தி வாசிப்பாளர் நம்ம பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு வானொலியில கேட்கும்படி சொன்னது நம்ம ஐயா தான். டெல்லியில சவுத் இந்தியா கிளப்ல நாடக குழுல சேர்ந்து மேடை நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தப்ப இவர் சினிமாவில் கால் பதிப்பாருன்னு அவருக்குமே தெரியாது. ஒரு நாள் டெல்லியில நாடக கலைஞர் பாரதி மணி எழுத்தாளர் சுஜாதா அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார். அதுக்கப்புறம் சென்னையில நாடகத்தில் நடிக்கிறதுல பிஸியான விஸ்வநாதன் சார் அவரால் நிறைய நாடக கலைஞர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. 1 கிலோ சாந்தம், 1/2 கிலோ அசடு, 1/2 கிலோ சிரிப்பு இதுதான் பூர்ண விஸ்வநாதன் சார். அவருடைய பாவனைக்கும் குரலுக்கும் நிறைய ரசிகர்கள் உருவானாங்க. அவருடைய 100வது பிறந்த நாள் 15 நவம்பர் 2021 இப்பதான் முடிஞ்சது. கடந்தது 100 ஆண்டுகள்.